வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, திருமண தோஷம் இருப்பவர்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க கமெண்ட் செக்ஷன்ஸ்ல. அதற்கான பதிவு தான் இது. ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருமண தோஷத்தை ரெண்டு வகையாக பார்க்கணுங்க. அதாவது ஒரு சில ஜாதகங்களுக்கு திருமணமே தேவையில்லை என்ற அமைப்பு இருக்கும். அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன், செவ்வாய், புதன், சனி ஆகிய கிரகங்கள் 10ஆம் வீட்டில் சேர்க்கை பெற்றிருந்தால் அவர் சந்நியாசம் செல்வார் என்று ஜோதிடத்தில் ஒரு குறிப்பு இருக்கு. அது போன்று அமைப்பு உடையவர்கள் சிறுவயது முதலே காதல், கல்யாணம் என்ற எண்ணமே சிறிதும் இல்லாமல் இருப்பார்கள். எனவே அவர்களுக்கு திருமணம் தேவையில்லை. ஆனால் ஒரு சிலருக்கு திருமண தோஷம் இருந்தாலுமே மனதில் வந்து பார்த்தீங்கன்னா திருமண ஆசை இருக்கும், ஆனால் பெண் அமையாமல் கிடைக்காமல் அவதிப்பட நேரிடும். திருமண வயதிற்கு பின்னரும் திருமணம் நடைபெறாமல் இருப்பது ஒரு வகையில் தோஷம்தான். இது போன்ற நிலையில் இருப்பவர்கள் ஏற்கனவே மனம் முடித்து பிரிந்தவர்கள் விதவைகளை திருமணம் செய்து கொள்ளலாம். அப்படி செய்யும்போது தோஷம் நிவர்த்தியாகி வாழ்க்கையும் சிறப்பானதாக அமையும் என சில ஜோதிட நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ திருமண தோஷம் இருப்பவர்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் சொல்லலாம். இப்படி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமாகவே திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அடுத்தது திருமண யோகம் தரும் பரிகார பூஜை இருக்குங்க. அது என்ன பூஜை, அதை எப்படி பண்ணணுன்றதை இந்த பதிவில் நம்ம பார்க்கறோம். திருமணம் தாமதமாவதற்கு தனிப்பட்ட முறையில் சில காரணங்கள் இருக்கலாம். திருமண தடை நீக்கும் அற்புதமான தலமாக இருப்பது திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் கோவில்கள். எந்த காரணமாக இருந்தாலும் சரி, அதற்கு தீர்வு காண்பதை பொறுத்து தான் திருமண யோகம் உடனே கைகூடி வரும். அந்த யோகத்தை தரும் அற்புதமான தலம் திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் கோவில். திருமணமாகாத பெண் அல்லது ஆண் தங்களது பெற்றோர் அல்லது உறவினர்கள் உடன் இந்த ஆலயத்திற்கு வர வேண்டும். கிழக்கு கடற்கரை சாலையில் மெயின் ரோடு ஓரத்திலேயே இந்த ஆலயத்தின் அலங்கார வளைவு உள்ளது. இந்த ஆர்ச் அருகில் கல்யாண தீர்த்தம் இருக்கிறது. அந்த தீர்த்தத்தில் திருமண தடையால் வருந்துபவர்கள் நீராட வேண்டும். புனித நீராட இயலாதவர்கள் அந்த தீர்த்தத்தை எடுத்து தலையிலாவது நீராட தெளித்து கொள்ளவர்கள். அடுத்தது பிறகு தேங்காய், பழம், பூ, கற்கண்டு, வெத்தலைப்பாக்கு, உதவத்தி இதெல்லாம் வச்சு அர்ச்சனை தட்டை வாங்கிக்கிட்டு அதை எடுத்து ரெண்டு மாலைகள் வாங்கிக்கணுங்க. ரோஜா மாலையாக இருந்தால் நல்லது. இந்த மாலை வாங்கும்போது தலுக்கா சம்பந்தி மற்றும் தலைகள் இருந்தால் இல்லாத மாலைகளை பார்த்து வாங்க வேண்டும். அவற்றை எடுத்துக்கொண்டு ஆலயத்திற்குள் சென்று திருமண பரிகார பூஜை செய்ய வேண்டும் என்று சொல்லி அர்ச்சகரிடம் நம்ம கொடுக்கணும். அப்போது அவங்க கோத்திரம், குலம், பெயர், நட்சத்திரம், ராசி போன்றவற்றை அர்ச்சகரிடம் தெளிவாக தெரிவிக்கணும். அர்ச்சகர் அந்த மாலைகளை தாயாருக்கு அணிவித்து பரிகாரம் செய்ய வேண்டியவரின் பெயரில் அர்ச்சனை செய்வார். பிறகு இரண்டு மாலைகளில் ஒரு மாலையை மட்டும் எடுத்து வந்து தருவார். அதை திருமணத்துக்கு உரியவர் தானே தனது கழுத்தில் போட்டுக்கொள்ள வேண்டும். பிறகு ஆலயத்தை 9 முறை சுற்றி வர வேண்டும். பிரகாரத்தை வளம் வரும்போது விரைவில் தனக்கு நல்ல இடத்தில் திருமணம் கைகூட வேண்டும். நித்திய கல்யாண பெருமாளிடம் மனமுருக வேண்டிக் கொள்ள வேண்டும். 9 தடவை பிரகாரத்தை சுற்றி முடித்ததும் கொடிமரம் அருகில் வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து வழிபட வேண்டும். பிறகு அந்த மாலையை தானே கழற்றி எடுக்க வேண்டும். அதை ஒரு பைக்குள் பத்திரமாக வைத்து வீட்டுக்கு எடுத்து செல்லணும். வீட்டில் அந்த மாலையை பூஜைகள் விசாலமாக இருந்தால் அங்கேயே வைத்து விடலாம் அல்லது சுற்றி ஆணியில் அடித்து தொங்க விடலாம். தினமும் பூஜை அறையில் விளக்கேற்றி சாமி கும்பிடும்போது குலதெய்வத்தை வணங்கிவிட்டு நித்திய கல்யாண பெருமாளையும் மனதிற்குள் நினைத்து வழிபட வேண்டும். அந்த பெருமாளின் அருளால் நிச்சயம் விரைவில் திருமணம் கண்டிப்பாக நடக்கும். குறிப்பிட்ட காலத்திற்குள் சிறப்பாக திருமணம் நடைபெறும் பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு இது வாழ்வில் நடந்துள்ளது. அந்த நம்பிக்கையில் தான் இன்றும் தினம் ஏராளமான இளைஞர்களும் இளம்பெண்களும் திருமணம் பரிகாரத்தை செய்ய அந்த ஆலயத்துக்கு படையெடுத்தபடி வந்திருக்கிறார். மற்றொரு புறம் இந்த தலத்திற்கு வந்து பரிகாரம் செய்தால் திருமணம் நடைபெற்ற தம்பதியர்களும் நன்றி செலுத்துவதற்காக வந்து வழிபடுவதும் காண முடிகிறது. திருமணம் நடைபெற்ற பிறகு மீண்டும் தலத்திற்கு வர வேண்டும். அப்போது கழுத்தில் அணிந்து 9 தடவை சுற்றிய மாலையும் வீட்டிலிருந்து மறக்காமல் எடுத்து வர வேண்டும். அர்ச்சனை தட்டுடன் 2 மால்களை வாங்கி செல்ல வேண்டும். அர்ச்சகர் அந்த மால்களை பெருமாள் காடில் வைத்து பூஜை செய்து தருவார். அதில் ஒரு மாலையை மணமகளும் மற்றொரு மாலையை மணமகளும் அணிந்து கொண்டு ஆலயத்தை 1 தடவை சுற்றி வந்து வழிபாடு செய்ய வேண்டும். காய்ந்து போன பழைய மாலையை ஆலயத்தின் பின்புறம் உள்ள தலைவிருட்சமான புன்னை மரத்தில் கட்டிவிட வேண்டும் அல்லது மரத்தின் கீழ் வைத்தாலே போதுமானது. இத்துடன் பரிகார பூஜை நிறைவு பெறும்.
மனம் முழுவதும் நித்திய கல்யாண பெருமாளுக்கு நன்றி கூறி ஆலயத்திலிருந்து விடைபெற வேண்டும். இதுதான் திருமண யோகம் தரும் பரிகார பூஜை. இந்த சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா திருமணமாகாதல் வந்து கொண்டிருக்கும் நிறைய ஆண் பெண்களுக்கு இந்த ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவங்க படித்து தெரிஞ்சுக்கிட்டோம், கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம், போய் பரிகாரம் பண்ணி அவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு ஆண்டவன் புண்ணியத்தில் அமைப்பு. நன்றி, வணக்கம்.